வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 25 நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பைக்கில் வந்து வாரண்டின்னு ஒன்று இருக்குது. அது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல. அது வந்து எப்படி வந்து கிளைம் பண்ணோம், அந்த வாரண்டி வந்து இருக்கணும்னா என்னென்னலாம் நம்ம பண்ணோம், வாரண்டி வந்து கேன்சல் ஆகாமல் எப்படி வந்து பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு பைக்குக்கு வந்து எவ்வளோ நாள் வந்து வாரண்டி இருக்குது, இதெல்லாம் பற்றி வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறது தான், நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே வரும். நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பைக்கில் வந்து வாரண்டின்னு ஒன்று இருக்குது. அது வந்து எப்படி வந்து கிளைம் பண்ணலாம், அந்த வாரண்டி வந்து கேன்சல் ஆகாமல் இருக்குன்னா என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு ஒரு பைக்குக்கு வந்து எந்தளவு வந்து வாரண்டி வந்து கம்பெனி சைட்லேருந்து தராங்க, அதை பற்றி வந்து எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பைக்கை வந்து வாரண்டி வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம பைக் இருக்குது அப்பாச்சி ஆர்டிஆர் 164V. இதுக்கு வாங்கினதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் தருவாங்க, சர்வீஸ் புக் மேனுவல் எது வேணாலும் சொல்லலாம். இது மாதிரி ஒரு சின்ன புக் வந்து உங்களுக்கு வந்து தந்திருப்பாங்க. அப்பாச்சின்னு கிடையாது, எந்த பைக் வாங்கினாலும் எதுவுமே ஒரு மேனுவல் வந்து தருவாங்க. இப்போ நம்ம அப்பாச்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த மேனுவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் வாரண்டி எல்லாமே இதில் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 14 அப்பாச்சி சீரீஸ் எல்லா பைக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஒரே மேனுவல் தான் தருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வாரண்டி அண்ட் சர்வீஸ்னு போட்டிருக்கோம். அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அப்பாச்சி 160, 2V, 4V, அதுக்கப்புறம் 180, அப்புறம் 310 வரைக்குமே இந்த ஒரே புக்கு தான். 180 மாடலேருந்து எல்லாத்துக்குமே இது மாதிரி மேனுவல் வந்து எல்லா பைக்குமே தருவாங்க. அதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் வாரண்டி வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் வந்து தராங்க, எவ்வளோ கிலோமீட்டர் வந்து தராங்கன்றது வந்து இந்த மேனுவல் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னலாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், என்னெல்லாம் பண்ணால் வந்து வாரண்டி வந்து கேன்சல் ஆகிடும், எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து இந்த மேனுவலில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த மேனுவல் வந்து ரெஃபர் பண்ணாலே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சிடும். பட் நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா யாருமே அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பைக்குக்கும் வந்து இந்த மேனுவல் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து எப்படி வந்து செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இதுமாதிரி நெட்டில் போய்ட்டு ஆர்டிஆர் 164V வாரண்டின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். நீங்கள் வந்து உங்கள் பைக்கில் அந்த வாரண்டி வந்து எவ்வளோ நாள் இருக்குது அதை பற்றிலாம் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா வாரண்டி அண்ட் பாலிசி இருக்குது பார்த்தீங்களா, இது தொட்டினாலே தெரிஞ்சிடும். டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டி வந்து தராங்க ஸ்கூட்டர்ஸுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பைக்குக்கு பார்ப்போம். பைக்கு பார்த்தாலும் அதே தான், 5 இயர்ஸ் வாரண்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 60,000 கிலோமீட்டர் வந்து அவங்க வந்து வாரண்டி வந்து தராங்க. நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ வந்து தராங்க. எக்ஸலுக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா 36 கிலோமீட்டர். RR310க்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டி தான் தராங்க. அதுக்கப்புறம் சரி டிவிஎஸ் இல்லாமல் வேறு ப்ராண்ட் வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா R15V3 வந்து வாங்குறாங்க, அவங்களுக்கு வந்து அந்த பைக்கோட வாரண்டி வந்து எவ்வளோ அதை பற்றி தெரியணும். அதே மாதிரி தான் நீங்கள் எதுவுமே போட்டிங்கனாலே வந்துடும் உங்களுக்கு. R15க்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2 இயர்ஸ் வாரண்டி, அப்புறம் 40,000 கிலோமீட்டர் வந்து வாரண்டி வந்து தராங்க. இதில் வந்து எது ஃபஸ்ட்டு முடியுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து 40,000 கிலோமீட்ரு 2 வருஷத்துக்குள்ளே ஓட்டினா அந்த கிலோமீட்டருக்குள்ளே பண்ணிக்கலாம், இல்லை 2 இயர்ஸ் வருது சர்வீஸ் மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வாரண்டி பார்த்துக்கலாம். பட் நிறைய பேர் வந்து நம்ம வந்து வாரண்டி வந்து செக் பண்ணுறதில்ல, அது என்னென்னு தெரியாமல் இருக்கும். சரி, அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். வேறு எந்த பைக் வந்து நம்ம தேடலான்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து நிறைய பேர் வாங்குறது பார்த்திங்கன்னா பல்சர் தான் நம்ம வந்து நிறைய பேர் வந்து வாங்குகிறோம். ஸோ அதுக்குள்ளே வாரண்டி வந்து எப்படி தராங்க அதை பற்றி வந்து பார்க்கலாம். அதே மாதிரி தான் டைப் அடித்த உடனே உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ வந்து 150க்கு வந்து நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் 30,000 கிலோமீட்டர் வந்து பல்சருக்கு வந்து வாரண்டி வந்து தராங்க. பரவாயில்லைங்க, இவ்வளோ ஃபாரின் ப்ராண்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் வந்து 5 இயர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா 60,000 கிலோமீட்டர் வந்து தராங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயந்தான் சொல்லணும். R15லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்ட் யமஹா, அதுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க 2 இயர்ஸ் தான் தராங்க. பட் டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் தராங்க, ஆன்சர் தான் சொல்லணும். அடுத்து கேடிஎம் வந்து பார்ப்போம். இது வந்து ரொம்ப ப்ரைஸ் அதிகமான உள்ள பிராண்டு, இதுக்கு வந்து எவ்வளோ வாரண்டி அதெல்லாம் தந்திருக்காங்கன்னு பார்ப்போம். 200க்கு பார்க்கலாம், ஆர்சி 200க்கு. ஆனால் எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து காமனாக தான் இருக்குங்க அந்த பைக்குன்னு எடுத்துக்கிட்டா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2 இயர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா 30,000 கிலோமீட்டர் தான் தராங்க. ரொம்ப கம்மி தான் சொல்லணும். அவங்க வந்து அவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து அட்லீஸ்ட் 4 இயர்ஸ் அதுமாரி தரலாம். அவங்க வந்து கம்மியாக தான் தராங்க, ஏன்னு தெரில. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் வந்து வாரண்டி சைடு வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா 5 இயர்ஸ் 16,000 கிலோமீட்டர் வந்து தந்திருக்காங்க. ஸ்கூட்டிக்காக வந்து அதே வந்து அவங்க தராங்க, 5 இயர்ஸ் வாரண்ட்டி, கிலோமீட்டர் மட்டும் கொஞ்சம் கம்மி நினைக்கிறேன், 40,000 நினைக்கிறேன். பட் அதுவும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க டிவிஎஸ் சைட்லேருந்து. சரி, இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு சைடு. அடுத்து என்னெல்லாம் பண்ணோம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடாது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க சர்வீஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஷோரூமில் தாங்க பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மந்த்து, அப்புறம் கிலோமீட்டர் எல்லாமே வச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த
அஞ்சு வருஷத்துக்கு வந்து சர்வீஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த அஞ்சு வருஷமும் அந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனிலாம் பண்ணோம், கிட்டத்தட்ட 16 சர்வீஸே 5 வருஷத்தில் வரும். இந்த 16 சர்வீஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்பெனியில் தான் பண்ணணும், வெளில எங்கேயும் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. அப்படி பண்ணலன்னா தான் இந்த வாரண்டி வந்து கேன்சல் ஆகாமல் இருக்கும். பட்டு அது எந்தளவு வந்து பாசிபிள் தெரில, அது வந்து பண்ணக்கூடாது. அடுத்து என்னெல்லாம் பண்ணக்கூடாது பார்த்திங்கன்னா, ஒயரிங்கில் வந்து நீங்கள் எதுவும் மாடிஃபிகேஷன் பண்ணக்கூடாது, கட் பண்ணுறது இதெல்லாம் வந்து நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாரண்டி வந்து கிளைம் பண்ண முடியும். நீங்கள் ஒயரிங் வந்து கட் பண்ணுறது, அதில் எதாவது லைட் மாடிஃபிகேஷன் பண்ணுறது, இல்லை ஆர்ன் எதாவது எக்ஸ்ட்ரா வந்து ஃபிட் பண்ணுறது, இது மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வாரண்டி வந்து கேன்சல் ஆகும். அந்த அஞ்சு வருஷமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த ஆயிலு, அந்த ஏர் ஃபில்ட்ரு எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த சர்வீஸ் சென்டரில் போய் நீங்கள் வந்து எல்லாமே மாற்றுற மாதிரி இருக்கும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த வாரண்ட்டி வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக வர்றது, நீங்கள் ரஸ்ட்டாக வர்றது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக வந்து நீங்கள் வெளில ஊட்டி இது மாதிரி ஆனாலும் அதில் வந்து கிளைம் பண்ண முடியாதுன்ற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதில் அது வந்து என்னென்னு சரியாக எனக்கு வந்து தெரில. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வேறு சைலன்சர் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறது இது மாதிரிலாம் இருந்தாலும் வந்து வாரண்ட்டி வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு அங்கே வந்து அதுக்கு ரெக்கமெண்டடாக வந்து இருக்கும், எக்ஸாஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து கம்பெனி சைடில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து மாற்றலான்ட்டு. அதுக்கு வந்து வாரண்ட்டி கிளைம் பண்ண முடியுமா முடியாதான்னு வந்து நீங்கள் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ணலாம். பட் நீங்களே போய்ட்டு ஆஃப்டர் மார்க்கெட்டில் வெளில எங்கேயாவது போய்ட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வேறு என்னெல்லாம் பண்ணக்கூடாது பார்த்திங்கன்னா, வண்டியில் வந்து மாடிஃபிகேஷன் கலர் மாற்றுறது இது மாதிரி பண்ணாலும் நீங்கள் வந்து வாரண்ட்டி வந்து இது கிளைம் பண்ண முடியாது, வாரண்ட்டி வந்து கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நம்ம இந்த வாரண்ட்டி வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை, அப்படி ஒன்று இருக்கா, அதுக்கு இந்த பைக்குக்கு எவ்வளோ நாள் வாரண்ட்டி, இது வந்து எதுவுமே நம்ம வந்து கேட்க போகிறதில்ல. நம்ம நேராக பைக் ஷோரூம் போகிறோம், பைக் விலை என்ன, இந்த பைக் நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதா ஓட்டி பார்க்குறோம், அவ்வளோதான் அந்த பைக்கை வந்து வாங்கிடுறோம். பட் இந்த பைக்கு வந்து என்ன இன்சூரன்ஸ் போடுறாங்க, என்ன வாரண்ட்டி வந்து தராங்க, எதுவுமே வந்து நம்ம போயிட்டு அந்த பைக் வாங்குற நேரத்தில் வந்து கேட்குறதில்ல. அந்த பைக் வாங்குற ஆர்வத்தில் பார்த்திங்கன்னா நேராக போயிட்டு பைக்கை வந்து எடுத்துடுறோம். ஃப்யூச்சராக என்னென்ன ப்ராப்ளம் வரும், அதை எப்படிலாம் ஃபேஸ் பண்ணலாம், அதுக்கு இந்த பைக்கு வாங்கினா ஒர்த்தாக இருக்குமா இருக்காதா, அதுக்கு வாரண்ட்டி என்ன மாதிரி தராங்க, இதெல்லாம் வந்து நம்ம யாருமே கேட்குறதில்ல, அதை கண்டுக்கிறதும் இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த இது வந்து வேஸ்ட்டாக போகுது, நம்ம காசை கொடுத்து அப்புறம் ரெடி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வாரண்ட்டி கிளைம் பண்ணால் நீங்கள் வந்து ப்ராப்பராக எல்லா சர்வீஸும் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அந்த இன்டர்வல் வரைக்கும் நீங்கள் வந்து ஷோரூமில் தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. அப்படி இது ஒரு ஷோரூம் சரியில்லைனா உங்களுக்கு எந்த ஷோரூம் கரெக்டாக இருக்குது ஏற்ற மாதிரி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி கரெக்டான ஷோரூமாக பார்த்து விடுங்க. பட் நீங்கள் வெளில போய் வேறு எதாவது பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த வாரண்ட்டி வந்து கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு வந்து டாப் டு பாட்டம் இருக்கும் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அந்த வாரண்ட்டி வந்து கிளைம் ஆகும். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வெளில போய் ஏதாவது ஒயரிங் வந்து சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாத ஆயிலு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ண முடியாது, அது வந்து கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷன் வந்து பண்ண முடியாது. நம்ம வந்து அந்த 5 வருஷமோ இல்லை 2 வருஷம் இல்லை 3 வருஷம் அந்த டைம் பீரியட்குள்ளே நீங்கள் வந்து வேறு ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணுறது, நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாத பல்ப், இப்போ நிறைய சில வண்டியில் பார்த்திங்கன்னா ஆலஜன் பல்ப் தருவாங்க ஃப்ரண்ட்டில் வந்து, அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு எல்இடி சேஞ்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதை வந்து கொஞ்சம் பவரானது போடுவோம், அந்த நேரத்தில் எதாவது ஃபால்ட் வந்தால் அதுவும் பார்த்திங்கன்னா அவங்க செக் பண்ணும்போது இதனால இது வந்து போயிருக்கோம் அது மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இது மாதிரி எது சேஞ்ச் பண்ணாலும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷோரூம் போகிற மாதிரி தான் இருக்கும், இது வந்து போடலாமா வேணாமான்னு கேட்டு தான் போடுற மாதிரி இருக்கும். நம்மளே வந்து எதுவுமே போட முடியாது, இது ஒன்று தான் இதில் இருக்க ட்ராபேக் அப்புறம் பிரச்சனையே சொல்லலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு பல்பு மாற்றமா, இது வந்து இந்த வோல்டேஜ் தாங்குமா தாங்காதா, நம்ம வந்து அதிகமாக போட்டிருப்போம், அது வேறு ஏதாவது ஒரு நாளாக அந்த ஃபால்ட் வந்து வந்திருக்கும், ஏதாவது ரெக்டிஃபைடு இல்லை காயில் ஏதாவது சின்ன ஃபால்ட் வந்திருக்கும், அவங்க உடனே அப்படியே மாற்றிடுவாங்க, இந்த பல்பு போட்டனால தான் இது எல்லாமே போயிடுச்சு, அப்போ வந்து வாரண்ட்டி வந்து நாங்கள் கிளைம் பண்ண மாட்டோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அங்கே போய் கேட்டு பண்ணுற மாதிரி இருக்கும், இது ஒன்று தான் இதில் இருக்க ட்ராபேக். மற்றபடி அதில் சொல்லிருக்க ரூல்ஸை படி நீங்கள் ஃபாலோ பண்ணி சர்வீஸு எல்லாமே நீங்கள் கரெக்டாக அந்தந்த இன்டர்வலில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஷோரூமில் போய் எடுத்துகிட்டு போய் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும். ஏதாவது ப்ராப்ளம் பைக்கில் வந்து டாப் டு பாட்டம் எது வந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த வாரண்ட்டி வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக அந்த கிளைம் பண்ணிக்கலாம், அதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பட் அவங்க சொல்கிற ரூல்ஸை வந்து நீங்கள் தவறும் பட்சத்தில் அந்த ரூல்ஸை மீறி வேறு சேஞ்ச் பண்ணி ஆல்டர்னேட்டாக எதாவது யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ண முடியாது, கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ யாருமே இந்த வாரண்ட்டியை வந்து பற்றி அந்தளவு அக்கறை எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து போடலாம், இது வந்து ஒரு மேக் பண்ணலாம்,
இனிமேட்டாவது பைக் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பைக்கில் வந்து எந்த அளவு வாரண்டி இருக்குது, அது எப்படிலாம் கிளைம் பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம், என்ன பண்ண பண்ணக்கூடாது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஸோ இனிமேட்டாவது நீங்கள் பைக் வாங்கும்போது கண்டிப்பாக அந்த வாரண்டியை பற்றி கேளுங்க. அப்படி ஒன்று வந்து யாருமே கேட்குறது இல்லை. 100% பார்த்திங்கன்னா ஒரு 50-60% மேலே வந்து யாருமே அந்த வாரண்டியை பற்றி கேட்குறது இல்லை. அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரண்டியை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.